நம்ம தியானிக்க போற டாபிக் வந்து நீதிமான். நீதிமான் எப்பொழுதுமே தேவனுக்குள்ள சந்தோஷமா இருப்பான்னு இயேசு சொல்றாங்க. அது நம்ம வர்ஸ் பார்க்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த வசனத்துல, நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கான். அதே மாதிரி நீதிமான்களுடைய செவியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நோக்கமா இருக்கு. ரெண்டுமே இருக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவான காரியம் இது மாத்திரம்தான். நிறைய ஆசீர்வாதமான வேர்ஸ் நம்ம வாசிச்சுட்டு வாசிச்சுட்டு ஆமேன்னு சொல்லுவோம், ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள அந்த கட்டளையை நம்ம பார்த்த அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். நீதிமான் மேல தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கு, ஆனா நீதிமான்களோட செவிகள் தேவனமா திரும்பி இருக்கணுமா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறதுன்னு தேவன் நிறைய இடத்துல இது சொல்லி இருக்காங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. அதனால நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிறோமா இல்ல தேவனுடைய சீஷரா இருக்கிறோமா, நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34:11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். 13 உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஏசப்பா சொல்றாங்க, உங்க நாவை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. நம்ம மற்றவங்களை பேசும் போது, அவங்க இருக்கும் போது நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்டா நம்ம பேசுறோம், அதே மாதிரி அது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க இல்லாத போதும் அவங்கள நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்டாக நீங்கள் பேசுகிறீங்க. குற்றம் குறை இருந்தால் நம்ம ஷேர் பண்ணுறது உண்டு, ஆனால் நேரில் எப்படி நீங்கள் நாங்கள் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி அவங்க இல்லாத போதும் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு பேசணும். அவன் இவன் அவள் இவள் அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதை இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. சில பேர் சில அனிமல்ஸ் நேமை கூட யூஸ் பண்ணுவாங்க. தேவனை துதிக்கிற நாவனால அதை நம்ம உச்சரிக்க கூடாது இல்லையா? நம்ம நாவல் ரெண்டுமே இருக்கு. ஆண்டவர் ஜீவனையும் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, ஒரே மரத்துல இருந்து இரண்டு கனிகள் உண்டாகாது. நம்ம எந்த கனியை தேவனுக்காக நம்ம கொடுக்க போறோங்கிறத நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். தேவன் உங்களை நீதிமானா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க நாவை நீங்க அடக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், நீங்க தீமையை விட்டு விலகணும். தீமைனா நிறைய காரியங்கள் இருக்கு, மற்றவங்களை குற்றப்படுத்துறது, குறை சொல்றது. அந்த சிச்சுவேஷனை பொறுத்தது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்ட்டிக்கு வான்னு கூப்பிடும்போது நீங்க அங்க போய் அவர்கள் மத்தியில உட்காந்து கூட நான் டீ டோட்டல்னு நீங்க சொல்லலாம், ஆனா பாக்குறவங்க எல்லாருமே இது குடிகார கும்பலா உட்கார்ந்து இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க, தவிர அங்க தேவனுடைய சாட்சி ஒன்றும் உண்டாகாது. நீங்க அங்க போகாம இருந்தா மட்டும்தான் அந்த சாட்சி, நீங்க தீமையை விட்டு நீங்க விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம். சமாதானத்தை நீங்க தேடணும். தேவன் சொல்றாரு, தேடினதோட விட்டுறாத, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாங்க,
இதெல்லாம் செய்யறவங்க தான் நீதிமான். அவர்கள் மேல தான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. உங்களோட ஜீவத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் உங்க இடத்துல இருக்கானே நீங்க உங்க ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து தேவையில்லாதது அதாவது தேவன் வந்து நம்மளை ஞானஸ்தானம் கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னா நம்ம நம்மளை சுத்திகரிச்சு தேவனுக்கென்று நீதிமானா இருக்கணும். ஆமென்.